ஸோ ஓகே கேஸ் பேக் அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பைலட் ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பைலட் ட்ரைனிங் இந்தியாவில் பண்ணாமல் அப்ராடில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எந்த கண்ட்ரியில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், எந்தெந்த கண்ட்ரிலலாம் வந்துட்டு பெஸ்ட்டான பைலட் ட்ரைனிங்கிறது ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் அந்த கண்ட்ரிஸ்லாம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அட்டென்ஷன் பாசஞ்சர்ஸ், வீ ஹவ் நவ ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். We hope you enjoyed the flight and have a nice day. So நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இல்ல bro நான் பைலட் ஆனா லைக் அப்ராட்ல ட்ரெய்னிங் பண்ணிட்டு அப்புறமா இந்தியாக்கு வரலாம்னு இருக்கேன், ஒரு அப்ராட்ல அந்த சைடுலயே அப்படியே பைலட் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்னு இருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடியாங்கிறது இருக்கும். ஸோ அப்ராட்ல வந்துட்டு பெஸ்ட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போறது வந்துட்டு லைக் என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னா எது இந்த கண்ட்ரிலாம் பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க, நான் இந்த கண்ட்ரிஸை தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ யூஎஸ்ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் பைலட் ட்ரைனிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது, பயங்கரமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் நிறைய இந்தியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸுங்கிறது பைலட் ட்ரைனிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஸோ வந்துட்டு யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்குமே பைலட் ட்ரைனிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது, அண்ட் இந்தியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ஏல வந்துட்டு ஃப்ளைங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சில சில ஏரியாஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை தாராளமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பைலட் ட்ரைனிங்க்கு. அண்ட் யூஎஸ்ஏல வந்துட்டு எவ்வளோ ஃப்ளைங் காஸ்ட் ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் கிடையாது, பட் இந்த ஃபிகர்ஸ்ல இருந்து இந்த ரேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்ங்கிறது வரும். சோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 40 ல இருந்து 55 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு யுஎஸ்ஏல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்ங்கிறது வந்துரும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன் எல்லாமே இருக்குல. சோ சிபிஎல் நம்ம சிபிஎல் பத்தி மட்டுமே வந்துட்டு வியர் நாட் கோனா சி. சோ சிபிஎல் பிளஸ் அகாமடேஷன் இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வந்து யுஎஸ்ஏல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 40 45 50 55 லேக்ஸ் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ 40 to 55 லேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளைங் கிளப் டு ஃப்ளைங் கிளப் வேரி ஆகும் ஓகேங்களா. ஸோ யூஎஸ்ஏ இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் அப்ராட்ல நீங்கள் ஃப்ளைங் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு கனடா. ஸோ கனடா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ளைங்கை பொறுத்த வரைக்குமே. நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஃப்ளைங்கிறத பண்ணுறாங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா யூஎஸ்ஏல இல்லாத ஒரு அட்வான்டேஜ் கனடாவில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் அங்கே வேலை பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் காசு வந்துட்டு எனக்கு அவ்வளோ இல்லை ப்ரோ, எனக்கு கொஞ்சமாக தான் காசு இருக்குது, நான் அப்புறமா அங்கே போய் வேலை பார்த்து சம்பாரிச்சுட்டு ஃப்ளைங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வேலை பார்த்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைங்கிறத பண்ணலாம், பட் ஆனால் யூஎஸ்ஏல உங்களால் பண்ண முடியாது. யூஎஸ்ஏக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் படிக்க மட்டும்தான் முடியுமே தவிர வேலை பார்க்க முடியாது. பட் ஆனால் கனடாவில் அப்படி கிடையாது, உங்களால் வேலையும் பார்க்க முடியும் ஃப்ளைங்கும் பண்ண முடியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்துட்டு நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துட்டே வந்துட்டு ஃப்ளைங்கிறத பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ளைங் பண்ணுவாங்க, அப்புறமா கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க, காசு சேகரிப்பாங்க, சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளைங்கிறது பண்ணுவாங்க. ஸோ அந்த காசுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளைங்கிறது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகேங்களா கனடாவை பொறுத்த வரைக்கும், உங்களால் வேலையும் பார்க்க முடியும். அண்ட் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது அண்ட் சிட்டிசன்ஷிப் ப்ராசஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கனடாவில். ஸோ கனடா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம் ஃப்ளைங்க்கு பைலட் ட்ரைனிங்க்கு ஓகேங்களா. ஸோ உங்களால் வேலையும் பார்க்க முடியாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு சாய்ஸ் ஓகேங்களா. ஸோ கனடாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎல் காஸ்ட் ப்ளஸ் அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வேரிஸ் ஃப்ரம் ஃப்ளைங் கிளப் டு ஃப்ளைங் கிளப் 25 to 35 லேக்ஸ் வரைக்குமே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா நான் சொல்லுவேன் ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் வரேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ரேங்கிங் செகண்ட் ரேங்கிங் தேர்ட் ரேங்கிங்னா கிடையாது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. குளோபோ வச்சு நான் வரேன், ஃப்ரம் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வரேன் ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நிறையா இந்தியன்ஸுங்கிறது ஃப்ளைங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சிபிஎல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷனோட கொஞ்சம் சீப்பாக தான் வரும் கம்பேரிங் யூஎஸ்ஏனா. ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35 லேக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ளைங்கிறத பண்ணிட முடியும் சிபிஎல்ல. சவுத் ஆஃப்ரிக்காவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, அண்ட் ஃப்ளைங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இந்தியன்ஸுங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில இருந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட். ஸோ நியூசிலாண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க சிபிஎல் பண்ணுறதுக்கு, சும்மா அப்படி இருக்கும், பிரெத் டேக்கிங் வியூஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ளைங்கை சிபிஎல் வாங்குறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிடைக்கும், பிரெத் டேக்கிங் வியூஸாக இருக்கும், வேற லெவலாக இருக்குங்க நியூசிலாண்டில் ஃப்ளைங்கிறது பண்ணுறீங்கன்னா. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுங்கிறது 40 lakhs மேலே ஆயிரும் ஈஸியாக, 40 lakhs சிக்ஸ்டி லேக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎல் அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ளைங்க்கு. ஸோ உங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs மேலேயே போயிடும் சிபிஎலுக்கு. இந்த கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு நான்
நான் உங்களுக்கு பைலட் ட்ரைனிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதர் தென் இந்தியா. ஸோ இந்தியாலேயுமே ஃப்ளைங்கிறது நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா ஃப்ளைங் கிளப்ஸுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவில். பட் ஆனால் நிறைய பேருக்கு சம் அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இருக்கும்ல, இல்லை ப்ரோ அப்ராட்ல பண்ண போகிறேன், யூஎஸில் பண்ண போகிறேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ண போகிறேன், நியூசிலாண்டில் பண்ண போகிறேன், கனடாவில் பண்ண போகிறேன். ஸோ தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் தி பெஸ்ட், ஓகேங்களா, பெஸ்ட் அண்ட் யா. ஸோ இதில் வந்து ஃப்ளைங் கிளப்ஸ் எல்லாம், ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைங் கிளப்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும், ஃப்ளீட்ஸ் பார்த்து சூஸ் பண்ணணும், அவங்க வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் ஃபீஸ் பார்த்து சூஸ் பண்ணணும், வெதர் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். பிகாஸ் உங்களுக்கு இந்தியானா வெதர் கண்டிஷன்ஸ் தெரியும். ஸோ வந்துட்டு நார்மலாக சம்மர் எப்போ வரும், விண்டர் எப்போ வரும், மழை எப்போ நிறைய பெய்யும், வெயில் எப்போ நிறைய அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்தியாவில் தெரியும். பட் ஆனால் அப்ராட்ல அப்படி கிடையாது, அது எல்லாமே நீங்கள் வந்து விசாரிக்கணும், வெதர் எப்படி இருக்கும், இந்த டைமில் ஃப்ளைங் பண்ணலாமா, எவ்வளோ டியூரேஷன் ஆகும், அங்கே இருக்க பசங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ சாட், ஃப்ளைங் கிளப் கிட்ட பேசுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ சாட். பிகாஸ் எதனால் மெயினாக இந்த வீடியோனா வந்து நிறைய பேர் 12th ஆர் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் ஆர் 12th முடிச்சிருப்பீங்க, பிகாஸ் யூ ஹார்ட்லி ஹேவ் அரௌண்ட் 6 to 7 months. ஸோ இந்த 6 to 7 months வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ளைங் ஸ்கூல் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த கண்ட்ரியில் முதல்ல பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே ஜூனில் ஐ பி கம்ப்ளீட்டிங் மை டிகிரி. ஸோ ஐ ஹார்ட்லி ஹேவ் அரௌண்ட் 7 to 8 months. பட் ஆனால் இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் இன்னும் சொல்லலை நான் எங்கே பைலட் ட்ரைனிங் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ யா, ஸோ வந்துட்டு யா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் கரெக்டான டைம், ட்ரை டு டிசைட், ஓகேங்களா. இந்த நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசிஷன் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் வந்துட்டு எந்த இடத்துல பண்ண போகிறீங்கன்னு இந்த நெக்ஸ்ட் ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளைங் எங்கே பண்ண போகிறீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களால் ஃப்ளைங் வந்துட்டு செப்டம்பர் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. அந்த விசா ப்ராசஸ் அதெல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஃப்ளைங் பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தீஸ் அதர் கண்ட்ரீஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஃபார் பைலட் ட்ரைனிங், ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வீடியோ ஃபார் டுடே. இந்த விஷயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் யூஸ் நம்பர் சேன்ஸ் நியூஸ். தேங்க் யூ.